டைட்டிலே இருக்கே விடாமுயற்சி அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல வேணாம். விடாமுயற்சி அப்படின்னா என்ன, விட்டாலும் சரி மறுபடியும் முயற்சி எடுக்கிறது தானே விடாமுயற்சி. ஸோ தலையும் அப்படி தான், தலை என்றைக்குமே கீழே விழாது, தலை மேலே தான் இருக்கும். மங்காத்தா கிரீடம் அப்புறம் வந்து எண்ணெய் எரிந்தால் இந்த படம்லாம் ஓரளவுக்கு மங்காத்தா சூப்பராக இருக்கும், மிச்சதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ அது மாதிரி கோட்டு வரப்போது, கோட்டு வந்து கோட்டு கூட இது கிளாஷ் ஆகும்னு நினைக்கிறோம். இது கோட்டு கோட் அளவுக்குலாம் இது வராது, கோட்டு தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மாஸ்காட்டும். முன்னாடி ஜில்லா வீரம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பாக இருக்கும், ஓகேங்களா? அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு மாதிரி எல்லாருக்கும் செம்ம கிளாஸாக வேறு மாதிரி இருக்குது படம். எனக்கு விடாமுயற்சி கோட்டு வந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா ரெண்டு பேருக்கும் வேற மாதிரி படம். தெரு லுக் நல்லா தான் இருந்துச்சு லுக்கு கம்பேரிட்டிவ்லி. அவருங்க மூணு பேரும் மூணு படம் மூணு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மூணு படத்துலேயும் ரெண்டு படத்தில் ஒன்று சேர்ந்ததில்லை, பார்ப்போம் இந்த படத்தில் ஒன்று சேர்றாங்களா. கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அண்டு ஆக்ஷன் மூவியாகவும் இருந்துச்சு. இந்த எண்ணெய் இருந்தால் மங்காத்தா போல படம்லாம் ரொம்ப ஆக்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ இந்த படமும் அதே மாதிரி இருக்கும், ஏன்னா இந்த கார் சீனு யூடியூப்பில் நிறையா வீடியோஸ்லாம் வைரல் ஆகுது அஜித்தை வச்சு. விடாமுயற்சிலாம் அவ்வளோலாம் இருக்காது, அஜித் படம்லாம் அவ்வளோலாம் தெரியாது, தளபதி படம் தான் மாஸ்ட்டு. அஜித்லாம் வேஸ்ட், இப்போ அவ்வளோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். எப்பயுமே நமக்கு தலை தான் ஃபஸ்ட்டு, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, அண்டு தேர்ட் வந்து கோட். என்னோட சாய்ஸ் கோட்டோட மோதுமா அப்படின்னு தெரியல, ரெண்டு கோட்டை மோதும் போது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே, அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. போட்டின்றது எல்லா இடத்துலையுமே இருந்தால் தானே ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். தனியாக ஓடுறத விட ரெண்டு பேர் சேர்ந்து ஓடுறது நல்லது தானே. பட் ஆனால் ஏஆர் ரஹ்மானா அடிச்சுக்க யாரும் இல்லை, ஆக்சுவலாக அனிருத்தே சொல்லியிருப்பார் பார்த்தீங்க, இண்டியன் டூ ஆடியலன்ஸ்லேயே சிக்ஸுக்கு அப்புறம் செவன்டா, ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் ஏவண்டான்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏஆர் ரஹ்மான் தான். டூ கே கிட்ஸுக்கு கண்டிப்பாக அனிருத் பிடிக்கும். அவருக்கு இண்டியன் டூ சரியாக வரலனா அது மேபி தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக விடாமுயற்சி நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக தான் இருக்கும், ஏன்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் இதில் ரொம்ப அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துட்டுருக்குது. சில விஷயங்களை உள்ள சஸ்பென்ஸாகவும் வச்சுருக்காங்க. இன்னொன்று டிரெக்டர் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சஸ்பென்ஸ் ஃபிலிமும் எடுத்திருக்காரு. ஸோ தலைக்காக அவர் பண்ணுறாருனா இன்னும் அவர் எஃபோர்ட் போட்டிருப்பார் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. நாட் ஓன்லி மீ, ஈவன் எல்லா ஆடியன்ஸ்க்குமே அது இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரெண்டாவது கோட் பார்க்கணும், ஏன்னா தளபதியே விட முடியாது, தலை எப்படியோ அதே மாதிரி தான் தளபதி. இவர் சூரியன்னா அவர் சந்திரன், இவர் காலையிலன்னா அவர் நைட்டு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி அது வரட்டுமே, வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எவ்வளோ படம் ரிலீஸ் ஆனாலும் எந்த படம் ரீரிலீஸ் என்ன இருந்தாலும் கோட்டு தான் ப்ரோ, ஒரு கோட்டு அளவுக்கு எந்த படமும் இப்போதைக்கு ஐப்பு இல்லை. இந்தியன் டூக்கே அவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்குன்னா கோட்டுக்கெலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆல்டன் பேப்பரில் வந்த அவர் இப்போ வெறும் பேப்பரில் மட்டும் வராரு. ஸோ அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியா இப்படியா அப்படின்றத படம் வந்தால் தான் பார்ப்போம். விடாமுயற்சி கோட் ரெண்டும் கிளாஸ் ஆனால் கூட விடாமுயற்சிலாம் பார்க்க மாட்டோம் ப்ரோ, கோட்டு தான் பார்ப்போம். கோட்டு வந்து எப்படி தளபதிக்காக தான் பார்க்குறது, டேரக்டர் அதெல்லாம் மேட்டர். விடாமுயற்சி அப்படின்னாலே அது தலைக்கு மட்டும்தான் பொருந்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி த்ரிஷா கூட ஒரு மூணு படம் பண்ணியிருக்காரு, ஹாட்ரிக் ஏற்கனவே பண்ணியிருக்காரு, இது நாலாவது படம். ஸோ ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். தலை தீபாவளி இந்த வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்கு, ஆனால் தலை படம் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தலை தீபாவளி தான். மங்காத்தா நடிச்சிருக்காங்க, மங்காத்தா நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி விஜய் வந்து த்ரிஷா கூட நடித்த மாதிரி இவர் நடிக்க பார்க்குறாரு போல காம்படிஷனுக்கு. விடாமுயற்சி தான் சார் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, ஏன்னா அவரோட படம் எப்படின்னு எனக்கு தெரியும். மார்க் ஆண்டினி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஆதிக் ரவிச்சந்திரன் படம் ஓகே தான், பட் எனக்கு ஆனால் மகிழ் திருமணி ரொம்ப பிடிக்கும், அவரோட படம் அவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இல்லாமல் ஏகே வேணால் அவரோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ படம் நல்லாயிருக்கும். எனக்கு மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறது விடாமுயற்சி தான். எது வந்தாலும் கோட்டு தான் ப்ரோ ஓடும், கோட்டு தான். அஜித் படம் ரெண்டும் ஒரே டைமில் வந்தாலும் கோட்டு தான் ஓடும். லுக்வைஸ் தலை எப்பயுமே கெத்து தான், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி சால்ட் அண்ட் பேப்பரில் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்டேஜாக இருக்குது, செகண்ட் ஆஃப் ஒரு லுக்கில் இருக்கார், செகண்ட் போஸ்டர் ரெண்டுக்கும் பாப்போம் என்ன லுக்ல வராரு. கோட்டு விஜய் ஃபேன் ப்ரோ, நல்லாவே இல்லைனா கூட கோட்டு தான் ப்ரோ பாப்போம். நல்லாவே இல்லைனாலும் பார்த்துட்டே இல்லை வந்து மஜாவா இருக்குன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான் எங்களுக்கு. மகிழ் திருமேனி வந்து ஆல்ரெடி தடம் மூவி பார்த்துருக்கேன், ஸோ அது ஒரு மாதிரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஸோ விடாமுயற்சியில் நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி அவரோட படம் எனக்கு பெருசாக எதுவும் கனெக்ட் ஆகலை எனக்குள்ள, பட் டேரக்டர் அண்ட் எஸ்கே ஐ மீன் ஏகே நடிக்கிறனால எனக்கு அந்த படம் மேலே அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் எனக்கு ஃபஸ்ட்டு லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஏதோ எண்ணெய் எரிந்தால் ஃபீலில் இருக்குன்னு தோணுது. கோட்டு விடாமுயற்சி ரெண்டுமே வந்து மோதறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னும் ஆஸ் அ ரசிகர்களாக எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா ரெண்டு படமும் மோதி ரொம்ப நாள் ஆகுது.